தினமொரு இறை வசனம் என்கிற இந்த தொடரில் திருக்குறானுடைய பல்வேறு வசனங்களுக்கு விளக்கங்களை நாம் அளித்து வருகிறோம். முஸ்லிம்களிடத்தில் திருக்குறானுடைய வசனங்களில் சில வசனங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக பொருள் கொள்ளப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை களையக்கூடிய விதமாக குர்ஆன் என்ன சொல்கிறது என்கிற அடிப்படையில் அந்த வசனத்திற்கு தெளிவான விளக்கங்களை நாம் இந்த தொடரின் மூலமாக அளித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 9வது அத்தியாயம் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் தொழக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன பள்ளிவாசல் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முனாஃபிகர்களாக சிலர் நயவஞ்சகத்தனமாக நடித்து கொண்டு இஸ்லாத்தில் இருப்பதாக நடித்து கொண்டு போட்டியாக ஒரு பள்ளிவாசலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் இறைவன் இந்த வசனத்தை அருளுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அதில் நீர் ஒருபோதும் வணங்காதீர். ஆரம்ப காலத்தில் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்தான் வணங்குவதற்கு ஏற்றது, அதில் தான் நீ வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதில் தூய்மையான ஆண்கள் உள்ளனர் என்ற இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சிலர் எப்படி சட்டம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்குள்ளர ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை தவறாக இந்த வசனத்தை வைத்து கொண்டு தவறாக ஒரு சட்டத்தை சமுதாயத்திற்கு சில மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லிவிடுகிறார்கள். இப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த வசனத்தின் மூலமாக. உண்மையிலே இந்த வசனம் இப்படி தான் சொல்லுதான்னு கேட்டால் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருப்பதாக மாற்று கருத்தில் உள்ளவர்கள் தவறாக விளக்கத்தை அளிக்கிறார்கள். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை சமுதாயத்திற்கு சொல்கிறது என்று சொன்னால் அது ஆண்பாளுடைய ஸ்டைலில் தான் அதனுடைய சொற்கள் எல்லாமே இருக்கும். அந்த குர்ஆனில் சொல்லப்படுகிற அனைத்து விதமான சட்டங்களும் கட்டளைகளும் ஆண்பாளுடைய சொற்களை கொண்டுதான் அதனுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லப்படும். ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புரியதாக நம்ம அதை கடமையை நம்ம வந்து அந்த சட்டங்களை நம்ம ஏற்று நடக்கணும். உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருக்குறானுடைய ஒரு வசனம், தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. அதனுடைய மூல மொழியில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதாக தெரியும், ஆண்பாளை கொண்டு சொல்லப்பட்டதாக தெரியும். ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம கடமை எடுத்து நம்ம செயல்படுத்தணும், ஆண்களுக்கும் இது சட்டம் சொல்லியிருக்கிறது தொழுகை நிலைநாட்ட சொல்லி, பெண்களையும் தொழுகையை நிலைநாட்ட சொல்லியிருக்கிறது என்று சொல்லி இப்படி நம்ம அந்த வசனத்தை புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பல்வேறு வசனங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்பாளை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களையும் அது பெண்களுக்கும் உரியதாக நம்ம கருதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம அப்படி சொல்கிறோமானா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே பெண்கள் போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி சொல்லப்படுதே, ஆண்பாள்களு ஆண்பாள் சொற்களை வைத்து சொல்லப்படுகிறதே, ஆண்களுக்கு உரியது மாதிரி சொல்லப்படுகிறதே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி தான் அந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, அதில் தூய்மையான ஆண்கள் உள்ளனர் என்று சொன்னோன்னே ஆண்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரியான அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய சான்றுகளை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவான அறிவிப்பு சொல்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள வரக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்காதீங்க. ரசூலுல்லா எப்படி பொதுவான அறிவிப்பு செய்கிறாங்க பாருங்கள், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும்னு சொல்லி வந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்கள தடுக்காதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த செய்தி. அப்போ ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க தடுக்காதீங்கன்னு சொல்லி, யார் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா தடுக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பெண்கள் எந்த நேரத்தில்
இரவு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக வேண்டிய அனுமதி கேட்டால் அதையும் தடுக்காதுங்க. அனுமதிங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு இரவு நேரத்தில் வரணும்னு விரும்புகிறாங்களா? அப்பயும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அனுமதி கேட்டால் அனுமதிங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரியில் 865வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ரெண்டு, பள்ளிவாசலுக்கும் வரணும், இரவு நேரத்தில் கேட்டாலும் அனுமதிக்கணும், தடுக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கவும் செய்யக்கூடாது, இரவு நேரத்தில் வந்தாலும் உங்களை வரக்கூடாதுன்னு தடுக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுங்கங்கிறாங்க. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க, சம்பவத்தை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வைகரை தொழுகை இருக்குத, அந்த தொழுகையில் பெண்களும் கலந்து கொண்டு தங்களுடைய தொழுகையை முடிச்சுட்டு ரசூலாவோட ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு அந்த வைகரை தொழுகையை முடிச்சுட்டு அவங்க பெண்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய இல்லறங்களுக்கு போவாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரியில் 578வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்கிற சம்பவத்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லா வந்து தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலில் வந்து வரும்பொழுது எப்படிப்பட்ட எண்ணத்தில் வருவாங்களாம், இன்றைக்கி தொழுகையை நல்லா நீட்டி பெரிய தொழுகையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா நினச்சிக்கிட்டு வருவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் தொழுகையை நீட்டி தொழுன்னு நினச்சிக்கிட்டு வருவேன், ஆனால் தொழுகையில் நின்றவன இப்போ அந்த குழந்தையோட அழுகுரலை கேட்ட உடனே நான் வந்து தொழுகையை சுருக்கிடுவேன், உடனே நான் தொழுகையை முடிச்சிருவேன். ஏன் தெரியுமா, அந்த குழந்தையுடைய அழுகுரலை கேட்கிற தாயுடைய உள்ளம் எப்படி பதறும், குழந்தை அழுகுதே நம்ம தொழுகையில் நிற்கிறோமே அதை போய் சமாதானப்படுத்த முடியாத, அதை போய் ஆசுவாசப்படுத்த முடியாத, அழுகுறத ஒரு தாய் தாங்கிட்டு இருப்பாளா, தாங்க மாட்டா தானே. அப்போ இந்த குழந்தையுடைய பெற்றெடுத்த அந்த தாயுடைய உள்ளம் வந்து எப்படியெல்லாம் அது தவிக்குமே பரிதவிக்குமே, அதை நினச்சிக்கிட்டு நான் என்ன செஞ்சிருவேன், இந்த நீட்டி தொழுகுன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து நிற்பேன், குழந்தையுடைய அழுசத்தம் கேட்கும், உடனே தாயுடைய உள்ளம் பதறும் என்று சொல்லி அந்த தொழுகையை நான் சுருக்கி விடுவேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 707வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இன்றைக்கி நம்ம சொல்லலை, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுகை வைக்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, இரவு தொழுகை வைக்கிறதுக்கு. அப்போ இரவு தொழுகை வைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, இப்போ பெண்களும் சிறுவர்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் உறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுக்குது, ஆண் தூய்மையான ஆண்கள் உள்ளர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும் இவங்க விளங்கிக்கிறாங்க. யார், இந்த 7 வருஷம் படித்ததாக சொல்லக்கூடிய இமாம்கள் எல்லாம் உங்களை பெரிய அறிஞர் மாதிரி என்ன படிச்சிங்க, மார்க்கத்தை படித்தா இப்படி நீங்கள் விளங்குவீங்களா, ரசுல்லா காலத்தில் இப்படியெல்லாம் பெண்கள் வந்து தொழுதுருக்குறாங்கன்னு சொல்லி இவ்வளோ ஹதீஸுகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இப்படி தான் பொருள் கொள்வீங்களா, தூய்மையான ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு சொன்னாக்க ஆண்கள் தான் வரணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்குவீங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுகையில் வந்து ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறார்கள். எப்படிப்பட்ட சட்டம் தெரியுமா, தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சலாம் கொடுத்த உடனே முதல்ல அந்த சலாம் கொடுத்த செகண்டில் பெண்கள்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் கொடுத்தவுடனே சலாம் உடனே அந்த பெண்களும் கொடுத்துட்டு அவங்களும் எந்திரிச்சு முதலாவது ஆளாக எழுந்து விடுவார்கள் பெண்கள். சிறிது நேரம் கழித்து தான் ஆண்கள் எந்திரிச்சு போவாங்க அங்கே அந்த சபையில். தொழுகையை முடித்தவன ஆண்களும் அப்படியே களைஞ்சு போக மாட்டாங்க, பெண்கள் முதல்ல களைஞ்சிருவாங்க. ரசூல்லா சலாம் கொடுத்த உடனேயே பெண்கள் முதலாளாக அவங்கள் கலைந்து சென்று விடுவார்கள், ஆண்கள் அதற்கு பிறகுதான் அவங்க அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வார்கள். இன்னும் சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் தொழுகையில் ஈடுபடக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவங்கெல்லாம் ஆடைகள் எல்லாம் வந்து குறைவாகத்தான் அந்த காலத்தில் கிடச்சிச்சு. இப்போ கிடைக்கிற மாதிரி நவீன இயந்திரங்கள்லாம் இல்லை, உற்பத்தி செய்கிற அந்த விஷயங்கள்லாம் அப்போ கம்மியாக இருந்தது. அப்போ ஒரு ஆடை கிழிஞ்சு போச்சிருச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி தூக்கி வீசிடுறாங்க. அந்த காலத்தில் என்ன, தச்சு போடுவாங்க, ஆடையை வந்து தச்சு போடுவாங்க. அந்த மாதிரி ஆடையுடைய தட்டுப்பாடு நிறைந்த அந்த காலத்தில் குறைவான ஆடைகள் தான் அவங்கள்ட்ட இருந்தது. அப்போ உடலை சரியான முறையில் போத்துறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது. அப்போ தொழுகையில் ஈடுபடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல இமாமாக நிற்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்களாக இருக்கிற ஆண்கள் நிற்பார்கள். அதுக்கு அடுத்த சப்பில் வந்து சிறுவர்கள் நிற்பார்கள். அதுக்கு அடுத்த சப்பில் பெண்கள் நிற்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஜிதாவில் இருந்து 70 யார் ஃபஸ்ட்டு எழுணும் தெரியுமா, இமாம் எழுந்தவுடன் ஆண்கள் எழுணும். பெரிய பெரிய ஆண்கள் இருக்கிறாங்களே அவங்க எழுந்த பிறகுதான் பெண்கள் சஜிதாலேருந்து எழுணும். ஏன், ஆடை குறைவாக இருந்தால் முதல்ல பெண்கள் எழுந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடி ஆண்கள் இருக்கிறாங்களா,
அவங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பெண்கள் பார்ப்பதற்கு நேரிடுமே என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சஜிதாலேருந்து ஆண்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்கள் எந்திரிக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்ததுனால தான் இந்த சட்டம்லாம் சொல்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்தவங்களுக்கு தானே இந்த அறிவிப்பெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு 7 வருஷம் படித்த இந்த மதகபை படித்த இமாம்களுக்கு தெரியலையா? எப்படி நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து சட்ட அந்த புத்தகங்கள் எல்லாம் அரபு மொழியில் இருந்துச்சு, எங்களுக்கு மொழிபெயர்க்க தெரியல, அதனால் முன்னாடி உள்ள அவங்களுடைய மார்க்க அறிஞர்கள் என்று நாங்கள் யாரை நம்பினோமோ அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு நாங்கள் சட்டத்தை செயல்படுத்திடும்னு சொல்கிறோம், ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், சரி மொழிபெயர்க்க தெரியலை, இதை தெரிஞ்சதை மார்க்க சட்டம் நம்ம கடைபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள நம்ம நடத்திட்டு போயிடலாம். இன்றைக்கி எல்லாம் தமிழில் இருக்குது, சாதாரண ஒரு தமிழ் படிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் போய் இந்த கிதாபுகளெல்லாம் எடுத்து பரட்டி பார்த்தாங்க, பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்களே தடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ரசுல்லா அந்த நேரத்தில் எப்படி தொழுகையை நீட்டுன்னு வரும்பொழுது குழந்தையோடைய அழுகுறலை கேட்டு சுருக்கி தொழு வச்சதெல்லாம் இருக்குதே, பெண்கள் வந்து சலாம் கொடுத்தோன்னா முதல்ல கலைஞ்சி போனவங்களாம் இருக்குதே என்று சொல்லி சாதாரண தமிழ் படிக்க தெரிஞ்சு இந்த கிதாப் வச்சு நீங்கள் சொல்லி முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்ல முடியும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி கூட இந்த மதகபை படித்த அந்த வெறி மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விட மதகபு வெறி ஊறிப்போய் என்ன செய்கிறாங்க சில இடங்களில் இமாம்கள், பெண்களுக்கு தொழுகைக்கு அனுமதி இல்லை, எதுக்கு பள்ளிவாசலில், ஏன் இந்த சட்டம் இப்படி இருக்குதுல்ல, இதை அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதை புரிந்து கொள்ள முடியுமா? இன்னும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இன்னைக்கு மக்கள், ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே அங்கே பெண்களும் வரத்தானே செய்கிறாங்க, அங்கே வாங்க சொல்லப்படுகிறது, தொலை நடக்குது, தொலை நடக்கும்போது அந்த பள்ளிவாசல்களில் ஆண்களும் பெண்களும் தொழுகிறாங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஞானத்தோடு பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலே வந்து தொழுவது இன்றைக்கி அங்கே இருக்குது, மக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பள்ளிவாசலில் பெண்கள் வருவதற்கு எந்த காலத்திலையும் தடை கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அது நடைமுறையில் இருந்தது, அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தூய்மையான ஆண்கள் அதில் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வீடுகள் இல்லாத ஆண்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த பள்ளிவாசலில் வந்து தங்கியிருந்தாங்க, அவங்கள தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தூய்மையான ஆண்கள் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அதில் தூய்மையானவர்கள் தான் இருக்க முடியும், குளிப்பு கடமையோடு யாரும் இருக்க முடியாது, அதனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் இருந்தார்கள், தூய்மையான ஆண்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கே வீடு இல்லாதவர்கள் பள்ளிவாசலில் தங்கினார்கள், அதைத்தான் அல்லாஹ் இதிலே குறிப்பிட்டு கூறுகிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு பள்ளிவாசலில் வந்து தொழுவதற்கு பெண்களுக்கு தடை இல்லை என்பதை இந்த மார்க்கம் சரியான முறையில் சொல்லியிருக்கிறது என்பதை இன்று ஒரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக்கொள்கிறேன்.